हेलो फ्रेंड्स, वेलकम टू पावरफुल लर्निंग। इंद वीडियो एसबीआई वलंगरा 10 फ्री कोर्सेस एनलांगरत पत्ती दा पाक्क पोरोम। सो स्किप पन्नादींगा। इदे मारी यूस्फुलाना अपडेट्स का मरक्काम एन्नोड चैनल सब्सक्राइब पन्नी पक्कत्तुल इरुक्कर बेल बटनियुम क्लिक पन्नी ऑल नु कोडुंगा। अप्पदान ना पोडुर वीडियो एल्लामे उंगलुक्कु नोटिफिकेशन वरुम। उंगलुक्कु एदो डाउट्स इल्ला कोर्स वेणुम्नु नेनच्चींगना नींगा एनक्कु इंस्टाग्राम पवरफुल मीडिया ऑफिशियल फॉलो पन्निक्कलाम। अदुक्कान लिंक डिस्क्रिप्शन इरुक्कु। अदुल ना इंस्टेंट अपडेट्स अप्पुरम पोस्ट அலர்ட்லாம் நிறையவே போடுவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்பிஐ வழங்குற ஃபஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்ஷியல் சர்வீஸ். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்குலாம் ஏதோ ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக எஸ்பிஐ வழங்குற ஃப்ரீ கோர்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எஸ்டிமேட்டட் பார்த்திங்கன்னா 1 month 2 weeks கிட்டே வருது. ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்கள் அதிகபட்சம் 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செஷன் வந்துட்டு இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கோர்ஸ் பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு சர்வீஸ் என்ன, ப்ராடக்ட்னா என்ன, ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது யார் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தான். லெவல் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட். வீடியோ வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். உங்களுக்கு சப்டைட்டிலும் கொடுத்துருவாங்க. செகண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மாடல். இதோட எஸ்டிமேட்டட் பார்த்தீங்கன்னா 1 month கிட்டே வருது. நீங்கள் ஒரு வாரத்துக்கு அதிகபட்சம் 4 மணி நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்களாக தான் படிச்சுக்கணும். அவங்க வீடியோ கொடுத்துருவாங்க. வீடியோ வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ இது கீழே வந்தீங்கன்னா சிலபஸ் என்ன, யார் இதோட இன்ஸ்ட்ரக்டர், இன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு எஸ்பிஐயில் என்னவா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சுட்டு உங்கள் லிங்க்டின்லேயும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த மாதிரி நான் படிக்கிறேன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் உங்களோட ரெசியூமேலையும் நீங்கள் போட்டுக்கலாம். தேர்டாக பார்க்க போகிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா த லாங்குவேஜ் ஆஃப் லீடர்ஸ், லேர்ன் டு ஸ்பீக் வித் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க இல்லை இதை ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுக்குறீங்கனாலுமே, நீங்கள் கிளைண்ட் கிட்டே பேசுனாலுமே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். நீங்கள் வளராமல் கரெக்டாக உண்மையாக பேசணும். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 month கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ யார் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ தான். இன்ட்ரொடக்ஷன் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீரெக்விசைட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி டிஸ்கிரிப்ஷனுக்கு போகணும்னு தெரியலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக டெமோ. இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோ கீழே ஒரு ட்ராப் டவுன் தெரியுதுல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் உங்கள் கோர்ஸ்க்கோ இல்லை இன்டர்ன்ஷிப்கான அப்ளை லிங்க் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனலில் இருக்கிற நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கான லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அதுவும் கீழே வந்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி அந்த கோர்ஸோட அப்ளிகேஷன் லிங்க்கோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கோ கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலிசம் க்ரூமிங் அண்ட் எட்டிக்விட்டி. நீங்கள் எந்த ஒரு ஜாப் போனாலுமே எட்டிக்விட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லெசனில் நீங்கள் எட்டிக்விட்டினா என்னென்னு படிப்பீங்க, எப்படி நம்ம ப்ரொஃபஷனலாக இருக்கணும். இந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்கன்னாவே சிலபஸ் இருக்கும், யார் இன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கும். ஸோ ரெசியூமேலேயும் நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் ரெசியூமேல ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஆர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் கீழே மென்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் இன்டர்வியூவில் சொல்ல போது நீங்கள் இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு சென்சரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தீங்கன்னா 5 weeks கோர்ஸ். ஒரு வீக்குக்கு நீங்கள் அதிகபட்சம் 4 மணி நேரம் படிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ இதில் அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தியாவே இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் படிச்சுக்க போகிறீங்க, சிலபஸ் என்ன, யார் இன்ஸ்ட்ரக்டர், இன்ஸ்ட்ரக்டர் எஸ்பிஐயில் என்ன பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை படித்து முடிச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் லிங்க்டின்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ட்விட்டர் இருந்தால் ட்விட்டர் அக்கௌண்ட்லையும் போட்டுக்கலாம். ரெசியூமேலையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். முக்கியமாக செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லேயும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் ஃபவுண்டேஷன். நீங்கள் ஒரு டீமில் வந்துட்டு லீடராக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை எப்படி லீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. என்ரோல்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப்லேயும் இருக்கும், கோர்ஸ் ஹெட்டிங் கீழேயுமே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் பேசிக்காக லீடர்ஷிப் கேபிட்டல் மேனேஜிங் அண்ட் லீடிங் இதெல்லாமே படிப்பீங்க. ஸோ சிலபஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஷோ மோர்னு கொடுத்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ யார் இன்ஸ்ட்ரக்டர்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் சப்ளை செயின் ஃபினான்ஸ். இது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 5 weeks இருக்கும். ஒரு வீக்குக்கு நீங்கள் அதிகபட்சம் 5 மணி நேரம் படிக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த ஃப்ரீ கோர்ஸ் தான், நீங்களாவே படிச்சுக்கலாம். என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நியூ இயர் அப்போ தான் இந்த கோர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட்.
ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கீழே வரும். வீடியோ வந்துட்டு ஃபுல்லு இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் சப்டைட்டில் வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் போதும் இந்த மாதிரி நான் எஸ்பிஐ வழங்குற கோர்ஸையும் அட்டன் பண்ணியிருக்கேங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சரல் பிஸ்னஸஸ் அண்ட் ஃபினான்சிங். இது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 4 வீக் கோர்ஸு. ஒரு வாரத்துக்கு நீங்கள் 4 மணி நேரம் வரை படிக்கிற மாதிரியும் இருக்கும். சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் கீழே தான் வரும். ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்துட்டு வீடியோ லெசன் வந்துட்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். இதில் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் ரிஸ்க் படிப்பீங்க, அக்ரிகல்ச்சரல்டாக இருக்கிற ரிஸ்க் படிப்பீங்க, எப்படி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டில் இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன்ஸ் எல்லாம் படிப்பீங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு சென்சரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது எஸ்டிமேட் பண்ணதில் 5 வீக் கோர்ஸ் இருக்குது. ஒரு வாரத்துக்கு நீங்கள் மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். செல்ஃபாக நீங்களே தான் ஆன்லைனில் படிச்சுக்கணும். வீடியோ பார்த்து நோட்ஸ் வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லிங்க்டின்லேயும் போட்டுக்கலாம், உங்கள் ரெசியூமேலேயும் போட்டுக்கலாம். இன்டர்வியூ அப்போ உங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லேயும் நீங்கள் சொல்லிக்கலாம். இதில் ஆடட் அட்வான்டேஜ் தான், உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, நீங்கள் ஒரு ஜாப் தேடி போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னு எந்த இன்டர்வியூவரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்ட அந்த ரெலவெண்ட் ஸ்கில் இருக்கா, நீங்கள் அவங்க கேட்குற க்வெஸ்சனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் கோர்ஸிங் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட். இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கேட்டகரி கீழே தான் வரும். ஸோ ஒரு ஒரு கிளைண்ட்கிட்ட ப்ராப்ளம் இல்லை அவங்களோட சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலனா அது சண்டே ஆக்காமல் எப்படி ஜென்யூனாக சொல்லலாங்கிறத அதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்ட்ரக்டர் பற்றி சொல்லணுன்னா இதில் மொத்தம் 3 இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க. எல்லாமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க நேமும் போட்டுருக்கு. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்